இங்க பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம V3 எப்படி கொடுத்துருக்கானோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்பிஎம் வந்து 7, ஸ்பீட் வந்து 70 மேல போகும்போது பாத்தீங்கன்னா இவன் பாருங்க விவிஏ ஆக்டிவேட் ஆயிருதுங்க, வேற லெவலுங்க இந்த வண்டி. உண்மையாவே சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல, அதான் என் லைஃபோட டார்கெட். ஸ்டாண்ட் தட்டினாவா? ஸ்டாண்ட் தட்டி தானே இருக்கு. ஆனே பண்ணேன், பிரேக் பிடிச்சாமா? அத இங்க பிரேக் பிடிச்சேன். ஏதா ஒரு பிரேக் தானா? இந்த சைடு பிரேக் பிடிச்சேன். ஃபியூல் எவ்வளவு அடக்கு? ஃபியூல் வெட்டிட்டு அடக்கு. இந்த சுவிட்ச் லைன், இந்த சுவிட்ச் இது எதுக்கு? அது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப். ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப்னா கொஞ்சம் கழிச்சுதான். பாலத்தோட்டம் வரைக்கும் பேரதோ, அப்ப அங்க போட்டுருவோமா? பாலத்தோட்டத்துல வாழ்த்துட்ட எங்க இருக்குன்னே தெரியாமதான். சரி, அவ போட்டு போயிரும், போட்டு போயிரும். எவ்வளவு டேங்க் கெப்பாசிட்டி இது? 5 லிட்டரா? டேங்க் ஃப்ரண்ட்லயா? எப்படி ஓபன் பண்ண? இதுவா? ஓகே. ₹500 மட்டும் தான் போட்டிருக்காங்க, மொத்தமா ₹500 தான் போட்டிருக்காங்க. ஃபுட்டு 300, பெட்ரோல் 300, சாப்பாடு 200. சுபி, உனக்கு தெரிஞ்சவங்களா அந்த பசங்க? நான் அந்த சைடு தொப்பியோட நிற்காங்க. அதான் குறுகுறுன்னு பார்க்கணும் இவன் வண்டியில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலி போகிறவங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கு தான். சந்திரமுகி 2 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது, இதை பார்க்குறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். எதில் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பைக் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான பைக். இந்த பைக்கில் இப்படி சிசியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம R15 MT-யோட குட்டி வெர்ஷன். ஸோ இது தாண்டி பேர் ஏராக்ஸ். ஸோ ஏராக்ஸில் தான் போயிட்டுருக்கோம். இல்லைங்க, இவன் வேறு முன்னால் வந்து நின்றுட்டான். ஸோ ஏராக்ஸில் தான் போயிட்டுருக்கோம். ஏராக்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு R15 ஒரு MT-யும் அப்படியே குட்டி ஆக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டி வேரியண்டில் உள்ளது. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இதோட சிசி பார்த்திங்கன்னா மரண்டுருவீங்க. வேறு ஒன்றும் இல்லை, 155 cc நம்மளோட R15 இருக்கிற மாதிரி தான். அவுட்டரில் போய் பேசிடலான்னு பார்த்தா எல்லாம் உடையில் உடையில் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா விவிஏ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வால்வு கொடுத்துருக்காங்க, நம்மளோட R15 கொடுத்துருக்க மாதிரி 7000 PH தாண்டின பிறகு பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா விவிஏ ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ V3 MT இந்த ரெண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதே தான் இந்த வண்டிலையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க இன்ஜினை தான் பார்த்திங்கன்னா இதுலேயும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தரமாக இருக்குங்க பார்த்திங்களா, இப்போ கேப் அடித்தது கூட கேப்பு கூட வேறு தான், ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸு போட்டு தள்ளியிருப்பான். சரிங்களா, வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி இந்த வண்டியில் தான் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி போக போகிறோம். இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கு, இதோட கம்ஃபர்ட் எப்படி, ஸ்பீடு எவ்வளோ போகுது அதான் காமிக்க போகிறோம். நான் மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டு விஜய், ஸோ அவங்கள தான் சேர்ந்து தான் போயிட்டுருக்கோம். விஜய் சுபி அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்மளோட பழைய வீடியோஸில் போட்டிருப்போம். ஆல்ரெடி இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டுருக்க சேனலோட விஜய் அவங்க தான், விஜய் சுபி. பின்னால் தான் உட்காந்துருக்காங்க, அவங்களோட பைக் தான் இது. அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் பார்த்திங்கன்னா வண்டி க்ரூஸ் பண்ணி ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் எவ்வளோ போட்டிருக்கோம் அது காமிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், ஸோ நம்ம சைடு இண்டிகேட்டர் அந்த இது காமிக்கும். ஆயிலு செக்கு, ஸோ ஆயில் செக் பண்ணுறது, இன்ஜின் ஹீட் ஆனால் செக் பண்ணுற இண்டிமேஷன், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி இந்த சைடில் ஒரு பவர் ஸ்விட்ச் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது ஒரு முக்கியமான விஷயம், நான் போக போக அப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது எதுக்குன்னு.
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியம் இதோட அந்த இது ஸ்க்ரீன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்ஆர் 310 உள்ள மாதிரி கீழேருந்து மேலே பார்த்து ஆர்பிஎம் எந்திக்கும்ல அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. சரி, ரெண்டு சைடுமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க, வேற லெவலில் இருக்குது. அப்படியே வாங்க நாங்கள் போவோம், அப்படியே உங்களுக்கு நான் ரன்னிங்கில் எல்லாத்தையும் புட்டு புட்டுன்னு வைக்கிறேன். சரிங்களா, வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஃபுட் ரைசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த வண்டியில் அது இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என் கால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளேனோட கால் வந்து இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோலாம் ஓட்டுறோம் பார்த்தீங்களா, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆட்டோ ஓட்டுறவங்க கால் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இப்போ ஸ்கூட்டி ஓட்டுறவங்க கால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அகலமாக விரிச்சு வைக்க வேண்டாம். ஆனால் இதில் அப்படி இல்லை, அகலமாக விரிச்சு வைக்கணும்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூல் டேங்க் இருக்குது, அதனால் இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் இருக்குது, இடையில கூட இப்படி காலை தூக்கி வைக்க முடியாது. இப்போ நம்ம அந்த வண்டியில் இப்படி உட்காந்துருப்போம், இப்படி உட்காந்துருப்போம், ஸ்கூட்டிலாம் இப்படி உட்காந்துருப்போம், ஆனால் இதில் அப்படி உட்கார முடியாது, இப்படியே தான் போக வேண்டியிருக்கும். ஒரு எப்படி சொல்ல, ஒரு R&5 குட்டியாக்கி எம்டியோட இன்ஜினை சொறி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதோட ஃபுல் இது இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 60 ஆயில் இன்டிவேஷன் எரியுது இந்த வண்டியில். சரிங்களா, ரெண்டாவது இதில் வந்து டைமும் கொடுத்துருக்காங்க, இப்போ வர எல்லா வண்டியிலையும் மோஸ்ட்லி கொடுத்துட்றாங்க, டைம் கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா யமகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் குட்டி தான், ஸோ அட்வென்ச்சர் இல்லை அட்வான்ஸ் குட்டி தான் இது, அட்வென்ச்சருன்ட்டு என்ன புசுக்குன்னு. ஸோ ஒரு அட்வான்ஸ் குட்டி தான் இந்த பைக்கு. மற்றபடி இதெல்லாமே அப்படி போகிற வழியில் காமிக்கிறேன். ரெண்டாவது இதோட டாப் ஸ்பீடு கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் என்னென்னா ஒரு 125 மேலேயாவது போகும், ஏன்னா எம்டிலாம் பார்த்தீங்கன்னா 155 அட்டன் பண்ணுது. ஸோ இது யமஹா எம்டியோட இன்ஜின் தானே, R1 R5 இன்ஜின். ஸோ இது எல்லாமே எல்லாமே ஒரே 150 சிசின்னு வைங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா விவிஏ வால்வு இருக்குது, அப்படிங்கும்போது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் அதே ஸ்பீட் போகுதா, அட்லீஸ்ட் என்ன மாதிரி இருக்குது, இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும்போது. ஸோ பார்ப்போம், சரிங்களா, தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. எங்கேயும் இறங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைவேல போயிட்டு நான் திரும்ப மோட்டோலாக ஆன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் நேரம் பேச வேண்டியிருக்கு, இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் கேட்க வேண்டியிருக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் டேரெக்டாக நான் சொல்கிறத விட அவங்கக்கிட்ட பேசி சொல்லும்போது என்ன கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அப்படி போகும் அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். எங்கே போகிறேன்னா இன்றைக்கி வந்து முத்துராமன் தேட்டர் திருநெல்வேலி போயிட்டுருக்கங்க, என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அது மூவி ஒப்பீனியன் கேட்குறக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்து திருநெல்வேலி போயிட்டுருக்கோம். டைம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு நிமிஷம் காமிச்சிடுறேன், எனக்கே தெரில. ஸோ 12:23 ஆகுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷோ வந்து 11:30, இங்கேருந்து நமக்கு போகிறக்கே 1:30 ஆகும், 1.5 மணி நேரமாக அது ஆகும், அதனால் பார்ப்போம். பார்த்தீங்களா 70க்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவிஏ ஆக்ட், ஸோ அது வந்து ஆக்டிவேட் ஆயிடுது, விவிஏ அது வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸான வண்டி தான் நினைக்கிறேன், ஏன்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு ஸ்கூட்டியோட ஸ்பீடு இல்லை, இதில் ஸ்கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், இது வந்து அப்படி இல்லை, ஒரு எம்டி சொன்ன மாதிரி தான் R5 MT அந்த ஃபீல் தான் இந்த வண்டியில் இருக்குது. யார்ரா இவன் எம்டின்னொன்னே எம்டி வந்து தான் வர்றாடே தலைவா வீலிங் பண்ணிடுறத, டக்கு நான் ஒரு மாதிரி பாடியெலாம் ஒரு மாதிரி பண்ண உடனே நான் ஒரு வேலை வீலிங் தான் பண்ண போகிறான் போல அப்படின்னு நினச்சிட்டேங்க. இல்லை நல்ல வேலை. இங்கே இங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம V3 எப்படி கொடுத்துருக்கானோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா RPM வந்து 7, ஸ்பீடு வந்து 70க்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இவன் பாருங்கள் விவிஏ ஆக்டிவேட் ஆயிருதுங்க, வேற லெவலுங்க இந்த வண்டி உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம அப்படியே நம்ம V3 இன்ஜின் அப்படியே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எம்டி V3 இன்ஜின் அப்படியே இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா V3 இப்போ எம்டியே பார்த்தீங்கன்னா V3 குழந்தைங்கும். ஸோ இது அப்படிலாம் பாருங்கள் எம்டி V3 பிறந்த குழந்த மாதிரி இருக்குங்க. 70 வந்தோடனே விவிஏ ஆக்டிவேட் ஆயிடுது, வண்டியும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது, வண்டியோட நேம் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் பார்த்தீங்களா, அதனால் அப்படி ஆரை கிழிச்சிட்டு போகுது, அப்படியே வேறு லெவலில் இருக்குது. ஸோ டாப் ஸ்பீட் செக் பண்ணுற ரோடு இது கிடையாது, ஏன் அப்படின்னா இந்த ரோட்டில் எனி டைம் ஆள் எங்கனாலும் சாடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாங்கநேரி டோலுக்கு மேலே போகும்போது ஃபுல்லாகவே ஒன் வே தான், ஸோ இங்கேருந்து நம்ம ஒன்றா தான் போனால் அங்கேருந்து வர வேறு மாதிரி வரும். ஸோ அதில் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இப்போ வந்து போயிட்டுருக்கேன். எதிர்காத்து கொள்ளுன்னு தள்ளுது, நாய்ஸ் அவங்களை கிழிச்சு தள்ளோன்னு தெரியும், உங்கள் வாய்ஸல் உங்கள் காதெல்லாம் அப்படியே பதம் பார்த்துரும் என்னோட அந்த நாய்ஸு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நாய்ஸ் அடிக்கும்போது கொஞ்சோண்டு சவுண்டை குறைச்சிங்க, தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பி ஒரு மோட்டிவேஷனோட வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன், மக்களே மறக்காமல் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட மனசில் இருக்க அந்த இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேலஞ்ச் வீடியோஸ் போகலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வண்டி எவ்வளோ போயிட்டுருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணிங்கன்னா நான் இப்போ காமிக்கிறேன். சரிங்களா, நான் என்ன சொல்கிறேன், இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக போகலை, ஸோ 91 போயிட்டுருக்குங்க. ஸோ ஒரு ஸ்கூட்டி ரொம்ப நேரம் 91 போயிட்டுருந்தா இன்ஜின் இதாகிடும், ஆனால் இந்த வண்டியில் விவிஏ அந்த இது இருக்கிறதுனால ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் அட்லீஸ்ட் 100க்கு மேலே போனால் தான் வண்டியே நல்லாயிருக்கும். பாப்பமா இப்போ அடித்து ஓட்டுவோம். ஸோ 100, 101, 102.
106, 107 சொல்ல மாட்டேன். என்னங்க போக மாட்டேங்க, ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா 75 kg, எனக்கு பின்னால் ஒரு பாடி இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 35 ஒரு 45 இருக்கும். ஸோ இதோட வெயிட்டை வச்சுட்டு இந்த வண்டி இழுக்கிறதுனாலே கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஏன்னா V3 வந்து பார்த்தீங்கன்னா இழுக்காது, நல்ல பல்கான பாடி, ஒரு ரெண்டு பாடி உட்கார். 4 நடந்துகிட்டு இருக்கு, 4 நடந்துகிட்டு இருக்கு இந்த பாலம் வேலை, என்ன முடியலை. ஆமாம், மேபி அது உன்னோட பாடி வெயிட்டுக்கு அப்படி இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 75 இருப்பேனா, நீ எவ்வளோ இருப்ப? அப்படிங்கும்போது ஹெவி வெயிட்லா. என்ன ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்பேன், அதுக்கப்புறம் ஸ்பீடாக போகும் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு போயிருச்சா நூற்றி பதினாலு ஏன்னா இறங்கும்போது என்றைக்குமே நார்மலாகவே அது இறங்கும் நினைங்களா இறங்கும்போதும் சரி கணக்கு எடுக்கூடாது இறங்கும்போது கணக்கு எடுக்கக்கூடாது என்ன ரீசன்னா இதுதான் இறங்கும்போது ஸ்லோவாக வண்டியவே ஸ்பீடாக வந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த வண்டி நான் ஒரு 75 நினைங்களா. ஸோ 115 வச்சு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னா 107. ஸோ 107 தான் போகுது, இறக்கத்தையும் ஏற்றத்தையும் சேர்க்காதீங்க சரிங்களா. 107 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுங்க. போயிட்டு மூவி ரிவ்யூலாம் எடுத்து ஸோ திரும்ப வந்து அதே வண்டியில் ஊருக்கு போயிட்டுருக்கோம். இறைப்பாவாரி குவாரியாக இறைக்குவாரின்னு போட்டுது. ஸோ இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா 200 போட்டிருந்தோம். ஸோ வரும்போது 200 போட்டிருக்கோம், ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா. 300 போட்டால் மேபி இது திருநெல்வேலி போயிட்டு வந்துடும். ஸோ கரெக்டாக 62 பார்த்தீங்கன்னா 120 வந்து பார்த்தீங்கன்னா 300 300 பெட்ரோல் போட்டால் 120 போகுது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா இதை நாங்கள் கணக்கு போட முடியல, ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா இடையில 100 போட்டிருக்கணும், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இங்கே நின்ற கூட சொல்லிட்டு 200 இது போட்டோம், இல்லைன்னா எங்களுக்கு இது கரெக்டாக இருந்திருக்கும். என்ன சுபி, தூங்குறியா?
சரி நீ இப்ப பாடு, எனக்கு தெரியாதுல்ல, படுத்துக்கோ. ஒரு ஹயபூசா, ஒரு ஹார்லி டேவிட்சன், செம்மையாக போச்சுலாம். நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன், அதை பார்க்கும்போது எனக்கு பேச்சு வரல. அந்த ஹயபூசாவை பார்க்கும்போது பிளாக்ல அவன் அப்படியே நம்மளையே பார்த்துட்டு போனான். I'm gonna make it.